நான் வந்து ஈசானி மூலையில் மண்டையில் இருக்கிற மூளை. சரி இந்த பூ வாங்கினா வாய கஞ்சின்னு தெரியாத வாங்கிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காலையில் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் தான் நிற்கிறேன். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து டோக்கன் போடலான்ட்டு வந்தோம். அதனால் டோக்கன் போடுற சிஸ்டம் மாட்டிட்டாங்களாமா, பேஷண்ட் நேராக வந்தால் தான் டோக்கன் போடுவாங்களாமா. சரி வந்தது வந்தோம். காயத்ரிக்கு வந்து பூனா ரொம்ப பிடிக்குங்க, இந்த பூ வாங்கிக்கிறேன். இந்த டைமில் வந்து அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக வைங்கன்னு சொன்னேன், கமெண்ட் பண்ணுவீங்களுக்காக காட்டுறேன். நான் பூ வாங்கிட்டு போய்க்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாருங்கள். சுவரட்டி வாங்கலான்ட்டு வந்தால் சுவரட்டி கிடைக்கல, ஆடே கிடைக்கலிங்கிறாங்க. கேட்டால் நோம்புங்கிறனால கிலோ 1000 ரூபா விற்கிற வக்கமாக சொல்கிறாங்களாமா. அதனால் வாங்கலை, ஒரே ஒரு குட்டியாக எடுத்துருந்தாங்க, அது சுவரொட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நுரையீரல் இருக்குது, அது வாங்கிட்டு போகலாமா, இல்லை கீரை வச்சு வாங்கிட்டு வச்சுருக்கிறேன், பிரண்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன், சமைக்கலாமான்னு யோசிச்சுருக்கிறேன். அப்போ போயிட்டு பார்க்கணும் பாருங்கள். வண்டி வந்தாவே இந்த ரெண்டும் வந்து நின்றுக்கும். ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்குறாங்களான், வாங்கிட்டு வந்துருக்குறேன், உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறேன். உள்ளே ஒரு பெரிய நாய் குட்டி இருக்குது, அதுக்கும் வாங்கிட்டு வந்துருக்குறேன். கொண்டு போய் கொடுப்போங்க. என்ன பாத்திரம் கழுவிட்டுக்கிறியா? ஆ, துண்டு வேறு போட சொல்லுவாங்க. துண்டு இல்லாமல் எடுத்துனா துண்டு போட்டு எடுமா, எத்தனை தடவைமா சொல்கிறது உனக்குலாம் அறிவு இருக்குது இல்லையே மூளையில் அப்படிம்பாங்க. ஆ, நான் சொன்னது ஈசானி மூளையில் மண்டையில் இருக்கிற மூளை. சரி இந்த பூ வாங்கினா வாய கஞ்சின்னு தெரியாத வாங்கிட்டு வந்தேன். ஆ, அப்புறம் என்ன பண்ண அழுதியா? இந்த மாவு கோல்கேட் பாரு, 10 ரூபாய்க்கு இருந்த கோல்கேட் இப்போ 76 ரூபா. ஆ, பெருசு இல்லைங்க, திசோடு தான் 10 ரூபாய்க்கு இருந்தது என் காலத்துல. இல்ல காலத்துல இப்போ 76 ரூபா. டோக்கன் போட மாட்டாங்களாமா, பேஷண்ட் நேராக வந்ததும் போடுவீங்களாமா. அதுக்கு பேஷண்ட் நேராக வந்து போடுறதுக்கு அதுக்கு நேராக போய்க்கலாமே. டாக்டர் மேடம் 10 மணிக்கு வருவாங்களாமா, 9 மணிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுமே. அப்புறம் ரெண்டு ஒன்று, அதுக்கப்புறம் போய் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறதும். அதுக்கு 1.5 மணிக்கே போய்க்கலாம், பேசாம சாப்பிட்டு மத்தியானம் சோறு தின்னு போட்டு. வெயில் கொளுத்துது மத்தியானம். அப்புறம் 10 மணிக்கு போனாலும் வெயில் தான் வர மாதிரி இருக்கும். 12 மணி ஆகிடும்ல, அப்புறம் 2 மணி ஆயிரும்ல, 2 மணி நேரம் ஆகி போயிரும்ல. 1.5 மணிக்கு போனோம்னா உடனே சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். சரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே வாய்க்கிச்சுன்னா பார்த்தீங்களா, வாழைத்தண்டு சூப்பு, அருகம்புல் ஜூஸ் சூப்பு, இந்த ஜூஸு, முடக்கத்தான் சூப்பு குடிச்சிட்டு வந்தேன். வேற எதையும் குடிக்காம தான் சரிங்க. சரி ஓகே.